வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 உலகநாயகன் கமல்ஹாசன் எபிசோடு இன்றைக்கி சாட்டர்டே நடந்துக்கிட்டு இருக்கு. அது சண்டே எபிசோடு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபடி இன்று வந்து அபிஷேக் ராஜா வெளியேற்றப்படுவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். தீபாவளி கொண்டாட அபிஷேக் ராஜா வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடியே அவர் எலிமினேட் செய்யப்பட்டார். இரண்டாவதாக வெளியேறும் நபர் அபிஷேக் ராஜா. ஏற்கனவே வந்து நாடியா சாங், மலேசியாவில் வந்து வந்தவங்க, அவங்க முதல்ல வெளியேற்றப்பட்டாங்க. அந்த வாரமே அபிஷேக் ராஜா வெளியே போக வேண்டியது. ஓட்டு வித்தியாசத்தில் பார்த்துருந்தோன்னா அவர் வெளியில் போயிருக்கணும். பட் ஏதோ ஒரு விதத்தில் அவரை காப்பாற்றுனாங்க. பட் வந்து இந்த வாரம் அவர் வந்து ஓட்டு ரொம்ப கம்மியாக வாங்கியிருந்தார். அதாவது சின்ன பொண்ணை கூட கம்மியாக இருந்தார், ரொம்ப ரொம்ப கீழே இருந்தார், 9வதாக இருந்தார். 9 பேர் தான் நாமினேஷனில் இருந்தாங்க, அதில் பாட்டம் 9வதாக இருந்தார். அதில் என்ன பிரச்சனைனா, அவர் எல்லார்ட்டையும் காயின் கேட்க ட்ரை பண்ணார். அவர் வந்து நிரூப்ட காயின் கேட்டார், பாவனிட்ட காயின் கேட்டார். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அதாவது இந்த வாரத்துக்கு மட்டும்தான் அந்த காயின் வேலிடாக இருந்தால் நிச்சயம் அவரை காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் இந்த காயின் வந்து 10 வாரத்துக்கு வேலிடு. 10 வாரத்துக்கு நம்மளை சேவ் பண்ணிக்கலாம், நம்ம விரும்புகிறவங்களை சேவ் பண்ணலாம், நம்ம கேப்டன் ஆகலாம், நம்ம விரும்புகிறவங்களை கேப்டன் ஆகலாம். வேற இன்னும் பல்வேறு சலுகைகள் வார வாரம் கிடைக்கும். அந்தந்த பூதத்துக்கான வீக் இருக்கிறப்ப நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயன்னு ஒவ்வொரு வாரம் அந்த வாரத்தில் வந்து அந்த ஆட்டக்காரர்களுக்கு சலுகை கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதை வந்து கொடுக்க விரும்ப மாட்டாங்க. நமக்கு இன்னும் 10 வாரத்துக்கு நம்மளை காப்பாற்றுற ஒரு விஷயத்தை அபிஷேக் ராஜான்னு ஒருத்தர் புதுசாக யாருன்னே தெரியாத ரெண்டு வாரம் வந்திருக்கிறவருக்கு கொடுக்க மாட்டாங்க. நிச்சயம் நிரூப் நந்தகுமார் ரொம்ப தெளிவான ஆள், அவர் யாருக்குமே ஃப்ரெண்டு கிடையாது, சும்மா கூட இருக்காரே தவிர அவர் வந்து நம்பகத்தகுந்த ஆள் கிடையாது. இது பிக் பாஸுங்கிறது அந்த மாதிரி கேமும் கிடையாது, டீமாக விளையாடுற கேமும் கிடையாது, இது தனித்தனியாக விளையாடுற கேமு. இதில் வந்து அவர் டிவியில் வந்து நிறையா சீன் வர்றதுக்காக அவர் பிரியங்காவோட வந்திருக்கலாம், டிவியில் வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து அவரோட இன்டென்ஷன் தப்பாக இருந்ததுனால அவர் யாருடைய அன்பையுமே பெறலை. அவர் வெளியில் போகிறதுங்கிறது தான் கரெக்டான முடிவாக இருக்கும். ஏன்னா ஓட்டுப்படி தான் முடிவு எடுக்கணும், மக்கள் அவர் வெளியில் போகணுன்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அவரை தான் வெளியில் அனுப்பணும். இன்னொன்று, சில பேர் சொல்கிறாங்க அபிஷேக் ராஜா போயிட்டால் கண்டென்ட்டு வராது, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறாங்க ஆடியன்ஸு. இதே தான் போன தடவை சீசன் 4 வந்து சுரேஷ் தாத்தா அப்படின்னு என்று அழைக்கப்பட்ட சுரேஷ் சக்கரவர்த்தி வெளியில் போனப்போ அவர் தான் கண்டென்ட் கொடுக்கணும், அவர் போயிட்டால் ஷோ என்னாகிறது அப்படின்னு ஏதோ இவங்கெல்லாம் பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் மாதிரி ஆடியன்ஸு கவலைப்படுறாங்க. என்ன அபிஷேக் ராஜாவா 4 சீசனாக கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார், இல்லை ஹிந்தியில் உள்ள இவ்வளோ சீசனுக்கு அபிஷேக் ராஜா தான் கண்டென்ட் கொடுத்தாரா? பிக் பாஸுக்கு தெரியும் அந்த டாஸ்க்கு கொடுக்குறப்ப எப்படி கண்டென்ட் எடுக்கணும், என்ன பண்ணணும்னு பிக் பாஸ்க்கு தெரியும். அதை பற்றி ஆடியன்ஸ் கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து ஷோ மட்டும் பார்த்தா போதும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். கண்டென்ட்டை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம ஆடியன்ஸு தானே, அதுக்கு கிரியேட்டிவ் டீம் இருக்குது, அவங்க கவலைப்படட்டும், அது அவங்களோட ஹெட்டேக்கு. ஆடியன்ஸ் வந்து அபிஷேக் ராஜா போயிட்டால் அப்படியே ஷோவே போயிடும், அப்படியே கண்டென்ட்டே கிடைக்காது அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். அபிஷேக் ராஜாவுக்கு முன்னாடியும் பிக் பாஸ் இருந்துச்சு, அபிஷேக் ராஜாவுக்கு அப்புறமும் பிக் பாஸ் இருக்கும். அபிஷேக் ராஜாங்கிறவர் நடுவில் 2 வாரம் இருந்துட்டு போனவர், அவ்வளோதான். இவரை நம்பிலாம் எதுவும் கிடையாது. இவர் போகிறதுனாலலாம் ஒன்றும் ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட நகராது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான வியூ வந்து யாரும் சொல்ல வேண்டாம். அது வந்து ரொம்ப குழந்தைத்தனமான வியூ. இவ்வளோ 4 வருஷமாக இவ்வளோ பெரிய பெரிய ஓவியால் ஆரம்பித்து ஆரியில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஆள்லாம் இருந்திருக்காங்க. இந்த இவரால் நம்பிலாம் இந்த ஷோ இல்லை. அதனால் வந்து இவருடைய வெளியேற்றம் முழுக்க முழுக்க நியாயமானது, மக்களின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டது, மக்கள் ஓட்டு போட்டது நடந்திருக்கு. அதற்கு வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி அடையணும். அவருக்கு வந்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அவர் வீட்டில் போய் தீபாவளியை குடும்பத்தோடு நல்லா கொண்டாடட்டும்.